வந்து மால் வந்து இன்றைக்கி காலையில் 8 மணிலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சென்னை ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவென்யூ மூடப்பட்டுள்ளது. தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வணிக வளாகம் மூடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடிநீர் லாரிகள் ஸ்ட்ரைக்கால் சென்னையின் பல பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாது என்கிற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவே இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இதனால் நேற்று மாலை முதலே குடிநீர் தயாரிப்பும் உற்பத்தியும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பராமரிப்பு பணி காரணமாக இன்று வணிக வளாகம் மூடப்படுவதாக போர்டு போடப்பட்டுள்ளது. இது குறித்து அங்குள்ள ஊழியர்களிடம் கேட்டபோது தண்ணீர் தட்டுப்பாடு இருப்பதால் மூடப்பட்டுள்ளது தெரிவிக்கிறார்கள். ஆனால் எக்ஸ்பிரஸ் அவென்யூ நிர்வாகிகளிடம் கேட்டபோது இது மாதா மாதம் நடைபெறும் பராமரிப்பு பணிகளுக்கான மூடல் தான், நாளை திறக்கப்படும் என கூறுகிறார்கள். வாடிக்கையாளர்கள் வந்து ஏமாறக்கூடாது என்பதால் மாலில் உள்ள தியேட்டர்கள் வழக்கம் போல இன்று இயங்குகின்றன. உணவு குடங்களுக்கும் போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. லாரி ஸ்ட்ரைக் தொடர்ந்தால் சென்னையில் பெரும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. சென்னையில் உள்ள மேலும் பல்வேறு வணிக நிறுவனங்களும் IT நிறுவனங்களும் குடிநீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கேன் உரிமையாளர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.